வணக்கம், வெல்கம் டு பாப்பிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம கடலை பருப்பு சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன், இப்ப இதை சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு லைட்டா கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். கடலை பருப்பு லைட்டா கலர் மாதிரி வறுபட்டுருச்சு. அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசா எடுத்திருக்கேன், இப்ப இதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், இப்ப இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ்ல 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் லைட்டா கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். எல்லாம் லைட்டா வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், இப்ப இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணும்னு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு, இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா கறிவேப்பிலை. இது இப்போ பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு, இப்ப இத சட்னில சேர்த்துக்கலாம். நம்மளோட கடலை பருப்பு சட்னி ரெடி.